Hello guys, welcome back to our channel Message to Convey M2C Naunga Ezi. Okay, இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? Dehydration. ஒரு மனுஷனோட உடம்புக்குள்ள தண்ணியோட அளவு எவ்வளவு இருக்கணும் தெரியுமா? நம்மளோட மனுஷனோட உடம்பை நம்ம எர்த்துக்கு பாத்தீங்களா உலகம் அதோட கம்பேர் பண்ணுவாங்க. நம்மளோட உலகத்துல 70% ஃபுல்லா தண்ணி மட்டும்தான் இருக்கான். வெறும் 30% மட்டும்தான் நிலமா இருக்கு. அதே தான் நம்ம உடம்பும் உள்ள 70% தண்ணி மட்டுமே இருக்கு. அந்த தண்ணி கம்மியாச்சுன்னா உடம்புல என்ன ஆகும்? இம்மிடியேட்டாக கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகும். உங்களோட ஹார்ட்டில் டிசீஸ் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம்? மோஸ்ட்லி இந்த ஃபீல்டு எக்ஸிகியூட்டிவ்ஸ்லாம் இருக்காங்கல்ல, அதாவது பைக்கில் சுற்றிக்கிட்டே இருப்பாங்கல்ல, ஒரு ஃபீல்டு எக்ஸிகியூட்டிவ் ஒர்க்குன்னு இருக்குல்ல, மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், அதே மாதிரி சிவில் இன்ஜினியர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அந்த சன் எக்ஸ்போஷரில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு டைரெக்டாக சன் எக்ஸ்போஷரில் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பீடாகவே அவங்களுக்கு உடம்புல இருக்கிற வாட்டர் லெவல் கம்மியாகும். அவங்க அதிகமான தண்ணி குடிக்காததுனால சீக்கிரமாகவே அவங்க டீஹைட்ரேட்டாக ஆகிடுறாங்க. அதாவது உடம்புல இருக்கிற தண்ணிலாம் சீக்கிரமாகவே கம்மியாகிடுது. எப்படி சிவில் இன்ஜினியர்ஸாக இருக்கட்டும், இல்லை மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இவங்கலாம் டைரக்ட் சன் எக்ஸ்போஷரில் இருக்காங்கல்ல, இவங்களோட பாடி வாட்டர் லெவல் வந்து எப்படி டிக்ரீஸ் ஆகுதோ அதே மாதிரி தான் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்களோட பாடி வாட்டர் லெவலும் வந்து டிக்ரீஸ் ஆகும். அவங்க எப்படி சன் எக்ஸ்போஷரில் டைரக்டாக இருக்காங்களோ அதே மாதிரி இவங்க ஏசியோட எக்ஸ்போஷரில் இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடி கம்பெனிஸில் இருக்கிறவங்க ஜஸ்ட் மார்னிங் போகும்போது 9:00 அவங்களோட லாகின் டைம்னா ஒரே ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு வந்து அவங்க டெஸ்க்டாப் பக்கத்தில் வச்சுப்பாங்க, இல்லை லேப்டாப் பக்கத்தில் வச்சுப்பாங்க. ஒர்க் ஃபுல்லாக முடிச்சுட்டு 5 மணிக்கு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலில் பாதி தான் காலியாக இருக்கும். அவங்க லஞ்ச் சாப்பிடும்போது கூட அவசரமாக பாதி தண்ணி மட்டும் குடிச்சிட்டு வந்துடுவாங்க. நிறைய பேர் தண்ணி குடிக்கிறது இல்லை. உண்மையாகவே நீங்கள் டாக்டர்கிட்ட போயிட்டு டாக்டர் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா உங்களுக்கு? அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக டாக்டர் சொல்கிற ஒரு அட்வைஸ் என்னென்னா, டெய்லி ஒரு 3 லிட்டர் தண்ணி குடின்னு சொல்லுவாங்க. அட போங்கஜி, என்னால் ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணியெலாம் குடிக்க முடியலஜி, எனக்கு அதுக்கான டைமும் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சூப்பரான ஒரு மெடிசன் ஒன்று சொல்கிறேன். இந்த மெடிசனை வந்து நீங்கள் வாரத்துக்கு 4 நாள் சாப்பிட்டீங்கனாலே போதும், எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருப்பீங்க. ஹைட்ரேட்டடாக இருக்கிறது எவ்வளோ முக்கியன்றதை நீங்கள் இந்த மெடிசன் எடுத்து பாருங்கள். டீஹைட்ரேட்டாக இருக்கிறதுனால நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ரொம்ப டயர்டாகிடுவீங்க, உங்களோட எனர்ஜி லெவல் ரொம்ப கம்மியாயிரும், நீங்கள் ரொம்ப ட்ரையாகிடுவீங்க. நம்மளோட உடம்பு நம்மளோட ஹியூமன் பாடியை எப்படி வந்து எர்த்தோட கம்பேர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி விவசாயத்தை கூட கம்பேர் பண்ணுவாங்க. விவசாயத்துக்கு தண்ணி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி உங்களோட உடம்புக்கு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் எப்போவுமே நீங்கள் தண்ணி அதிகமாக குடிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 லிட்டர் தண்ணி கம்பல்சரி குடிச்சிருங்க. இல்லை அப்படி குடிக்க முடியாதவங்க இல்லை ஜி, எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, ஃபாலோ பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நிறைய பேரால் இதை ஃபாலோ பண்ண முடியாது, அவங்களுக்கான மெடிசன் தான் இது. ஓகே, அந்த மெடிசன் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். வாங்க அந்த மெடிசன் என்னென்னு பார்ப்போம். சரி, நான் சொன்ன மெடிசன் மாத்திரை கிடையாது, டானிக் கிடையாது, எந்த ஒரு நாட்டு மருந்தும் கிடையாது. அது என்னென்னு பார்க்கணும் இல்லை? ஃப்ரூட்ஸ். இதை விட ஒரு சூப்பரான ஒரு மெடிசன் ஹைட்ரேட்டட் ஆகிறதுக்கு எதுவுமே கிடையாது. இது ஒரு நல்ல ஃபார்முலா. ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு 3-4 ஃப்ரூட் டைப் இருக்குது. இந்த ஒரு ஒரு ஃப்ரூட்டுக்குமே ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அந்த ஒரு ஒரு ஃப்ரூட்டோட பெனிஃபிட் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் இதை பற்றிலாம் சொன்னால் டைம் அதிகமாக எடுக்கும். இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குது? கிவி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிவி இருக்குது, பொமோக்ரானேட் இருக்குது, மாதுளை பழம் இருக்குது, பப்பாயா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மூணுமே உள்ள மிக்சர். இது பார்த்தீங்கன்னா நீர்ச்சத்து உள்ள ஒரு பொருள் இந்த ஃப்ரூட்ஸுன்றது. இது நீங்கள் வந்து ஒரு மிக்சர் ஒரு போலில் ஒன்று போட்டு நல்லா என்ன சொல்கிறது, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் வாங்கி இதில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சாலட் மாதிரி சாப்பிடுங்க. நான் இன்னொரு மெடிசனையும் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் பாதாம் மில்க்குன்னு நினச்சிக்காதீங்க, இது வந்து டர்மரிக் மில்க். இது பாலில் மஞ்சள் போட்டது. இது ஏன் வந்து பாலில் மஞ்சள் போட்டு குடிக்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிட்டீங்கன்னு வைங்களேன், உள்ளே ரொம்ப ட்ரை ஆகிடுச்சுன்னா உள்ளே இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. உள்ளே கிருமிகள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ஒன்ஸ் ஹைட்ரேட் ஆகிட்டீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாலட் மாதிரி ஒன்று சாப்பிட்டுட்டு இது நீங்கள் குடிச்சிங்கன்னா உள்ளே இருக்கிற கிருமிகள் எல்லாமே காணாமல் போயிடும். அதனால் இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க்கை நீங்கள் இந்த ஃப்ரூட் சாலட் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருப்பீங்க, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. இது நீங்கள் கண்டிப்பாக வாரத்துக்கு 4 நாளைக்கு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மந்த்ஸில் நீங்கள் மறுபடியும் இந்த வீடியோ செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை சாப்பிட்லாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் இதை நீங்கள் ஒன்று ஒன்றா சாப்பிட்ணுலாம் இல்லை.
நீங்கள் மொத்தமாக கூட எடுக்கலாம், இங்கே பாருங்கள். பப்பாயா, கிவி, லைட்டாக புளியுது, பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வாட்டர்மெலன் உங்களுக்கே தெரியும் வெயில் காலத்தில் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் ரிசல்ட் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சேலட். நீங்கள் வெளியே சுற்றுற ஒரு ஆளாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் ரொம்ப அதிகமான டைம் ஏசியில் இருக்கிற ஒரு ஆளாக இருக்கட்டும், இல்லை சிவில் இன்ஜினியர்ஸ் வந்து ஃபுல் டைம் வந்து வெயிலில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த அயன் கேப்லாம் போட்டுட்டு. ஸோ அவங்களுக்குலாம் ரொம்ப சூப்பரான ஒரு மெடிசன் தான் இந்த ஃப்ரூட் சேலட் தான். அண்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் தனித்தனி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றதுக்கு பதில் ஒரே மிக்சராக போட்டு ஒரே சாலட் மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அதோடய டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. டர்மரிக் இது ஒன்றுமே இல்லை, பாலில் வந்து மஞ்சள் போட்டிருக்கோம், மஞ்சள் போட்டு இங்கே பாருங்கள். பாலில் வந்து மஞ்சள் போட்டிருக்கு, அஃப்கோர்ஸ் அந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் டேஸ்ட் இருக்கும் தான், உங்கள் சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது, பட் வேறு வழியே இல்லை. நீங்கள் வந்து இதை குடிச்சிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லது. நீங்கள் வந்து ஒரு மாத்திரை மருந்து அவ்வளோ கசப்புத்தன்மை கொண்டது வந்து நீங்கள் போடுறீங்க, போட்டு இம்மிடியேட்டாக உங்களுக்கு சரியாகுதுன்றதுக்காக நீங்கள் அதுக்கு போய்ட்றீங்க. பட் ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் அந்த மெடிசனில். ஃப்ரூட் சாலட் வித் டர்மரிக் மில்க் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், என்ன ரிசல்ட் வருதுன்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இது நான் ஒரே கல்ப்பாக அடிச்சிடலான்னு பார்க்குறேன். ஒரு பார்கவ தான் இருக்குது, பரவாயில்ல, இதில் ஒரு அடிக்கலாப்பா. ஒன் டூ த்ரீ சொல்லலாமா? ஒன் டூ த்ரீ. பப்பாயா வந்து ஹீட்னு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. பப்பாயா என்ன தான் வந்து ஹீட்டாக இருந்தால் கூட உடம்புக்கு அவ்வளோ நல்லது, நீர்ச்சத்து அவ்வளோ இருக்குது பப்பாயாவில். குறிப்பாக இந்த வாட்டர்மெலனில் இருக்கிற நீர்ச்சத்து வேறு எந்த ஒரு ஃப்ரூட்ஸ்லையும் இல்லைங்க. நீங்கள் வாட்டர்மெலன் எங்கே கிடைச்சாலும் அதை வாங்கி சாப்பிட்டுடுங்க. நீங்கள் இந்தமாதிரி ஃப்ரூட்ஸ் சாலட் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புக்கு மட்டும் அது பெனிஃபிட் கிடையாது, விவசாயத்துக்கும் அது பெனிஃபிட் தான். நீங்கள் நாலு விவசாயங்களை வாழ வைக்கிறது தான் நினச்சிக்கிட்டு இந்தமாதிரி ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து விவசாயத்துக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அட் த சேம் டைம் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இதுவரை இதுலேயும் ஒரு மேபி ஒரு 400 grams இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃப்ரூட்ஸு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை சும்மா வீடியோ பார்த்துட்டு ட்ரை பண்ணாமல் விட்டுறாதீங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பெனிஃபிட் இல்லைனா என்ன என்னென்னு கேளுங்க, அவ்வளோ பெனிஃபிட் இருக்கும். ஏன்னா இது நான் ஆல்ரெடி வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த வீடியோவே நான் போட்டுறேன், சும்மா ஒன்றும் வீடியோ போட்டுடல. மறந்துடாதீங்க நான் சொன்னது, உங்களுக்கு கிட்னி ஸ்டோனை தடுக்கணும், ஹார்ட் டிசீஸ் வரக்கூடாது, இல்லை ஸ்ட்ரோக் வரக்கூடாது, அதுக்கப்புறம் உள்ள இந்த நீரழிவுன்னு சொல்லுவாங்களா அதெல்லாம் வரக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கள். உடம்புல எப்போவுமே வந்து தண்ணி வந்து வச்சுக்கிட்டே இருங்க, எப்போவுமே ஹைட்ரேட்டடாக இருங்க ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்த உடனே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிச்சிருங்க,
அதுக்கப்புறம் நீங்கள் ரொட்டீன் ஒர்க் நீங்கள் போகும்போது அப்பயும் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 5 சிப்பு இல்லை 10 சிப்புன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. அப்படி தண்ணி குடிக்க முடியல டைம் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சாலட் சாப்பிடுங்க. ஓகே, நான் வந்து இந்த பவுல் காலி பண்ணிட்டேன். இந்த ஃப்ரூட் சாப்பிட்ட உடனே எனக்கே ஒரு ரெஃப்ரெஷ் ஆன ஒரு ஃபீல் கிடைக்குது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், நீங்கள் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். மறக்காமல் இந்த வீடியோவை வந்து பார்க்குறவங்க இந்த M2C மெசேஜ் டு கன்வே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரீச் ஆகும். நான் வந்து இந்த வீடியோஸ் கொஞ்சம் ரொம்ப எஃபர்ட் போட்டு தான் பண்ணுறேன், அதுக்கான சப்போர்ட் உங்களுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், நான் இன்னொரு வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன், ஒரு சூப்பரான ஒரு கண்டென்ட் எடுத்துகிட்டு வரேன். ஓகே, அன்டில் தென் பாய் ஃப்ரம் எஸி. பாய், டாடா.